அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பிரெஞ்சு தமிழ் வீடியோவில் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்பதற்கான எட்டு முக்கியமான வழிமுறைகளை பார்க்க போகின்றோம் இரண்டு வார்த்தைகளை மேஜிக் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள் லே மோ மேஜிக் ஒன்று நன்றி கூறுவது அடுத்தது மன்னிப்பு கேட்பது இந்த வார்த்தைகளை நாம் மற்றவர்களும் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி கூறுவதற்கான வழிமுறைகளை ஏற்கனவே ஒரு வீடியோவில் வெளியிட்டிருக்கின்றேன் இந்த வீடியோவில் எட்டு முக்கியமான மன்னிப்பு கூறும் வழிமுறைகளை கற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள் இதில் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் உதாரணமாக சிறிய உரையாடல்களையும் பார்க்க போகின்றோம் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதாக இருந்தால் இந்த சேனல் மூலம் தமிழ் மூலம் ஃப்ரெஞ்ச் மொழியை இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும் ஆர்வம் இருப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற பட்டனை கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் ஒனிவா முதலாவதாக மன்னிப்பு கேட்பதற்கான இலகுவான வழிமுறை பார்த்தோம் இதனுடைய அர்த்தம் ஆங்கிலத்தில் சொறி அல்லது பதுன் என்றும் தமிழில் மன்னிக்கவும் என்ற அர்த்தத்தில் வரும் நாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இடித்து விட்டாலோ அல்லது மற்றவர்களை நாம் தொந்தரவு செய்வதற்கு முதலிலும் மற்றவர்களை காயப்படுத்தி மனதளவில் ஏதாவது காயப்படுத்தி வார்த்தைகள் சொல்லும் பொழுதோ இந்த வார்த்தையை கூறலாம் உதாரணமாக நாம் தெரியாமல் யாருக்கும் இடித்து விட்டால் ஓ பார்தோம் மிஸ்யு ஓ பார்தோம் மேதம் என்று கேட்கலாம் அதே போல நாம் ஒரு இடத்தை தேடும் பொழுது தெருவில் செல்பவர்களை மன்னிக்கவும் உதாரணமாக போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கிறது என்று கூறுவீர்களா என்று கேட்பதற்கு சில்வு புதிய பார்த்தோம் மிஸ்யு உவே மூதிய ஊவே இல்லாப்போ சில் உப்புளே எனக்கு தபாலகம் எங்கே இருக்கிறது என்று தயவு செய்து கூற முடியுமா இதையே பார்தோன் முவா என்னை மன்னித்து கொள்ளு அல்லது பார்தோனே முவா என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்றும் கேட்கலாம் இவற்றை நடைமுறையில் பாவிப்பது குறைவாக இருந்தாலும் பார்தோம் என்று கூறுவது அதிகமாக இருக்கின்றது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் பார்வமி மெக்ஸ்பிளிகே லாதிஸ் ஆந்திரே மெஷின் அல்லவே அதாவது வாஷிங் மெஷின் வாங்க கடைக்கு செல்லும் பொழுது இரண்டு மெஷினை காட்டி அங்கு வேலை செய்பவரிடம் மன்னிக்கவும் இந்த இரண்டு மெஷினுக்கும் இடையிலான வேறுபாடை கூற முடியுமா என்று கேட்பதை குறிக்கும் இரண்டாவதாக எக்ஸ்க்யூசிம அல்லது எக்ஸ்கியூஸ் முவா இதனுடைய அர்த்தம் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் இதையும் பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்த முடியும் உதாரணத்தை பார்க்கலாம் உதாரணமாக தாமதமாக ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கு இவற்றை கூறலாம் உதாரணமாக எக்ஸ்க்யூசி ஓத்தா மன்னித்து கொள்ளுங்கள் நான் தாமதமாக இருக்கிறேன் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் கடையில் நாம் பொருட்கள் வாங்க செல்லும் பொழுது அங்கு வேலை செய்பவர் உங்களுக்கு மிகுதி பணத்தை தருவதில் ஏதாவது தவறு ஏற்பட்டு இருந்தால் அதற்கு நீங்கள் திரும்ப எக்ஸ்க்யூசி இதனுடைய அர்த்தம் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு தந்த மிகுதி பணத்தில் தவறு விட்டு விட்டீர்கள் என்று ஒருவரிடம் எங்கே தபால் பெட்டி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது எக்ஸ்கூசிவா ஊசும் மூன்றாவதாக நான் பார்க்க போகும் வாக்கியம் தேசொலே இதனுடைய அர்த்தம் மன்னிக்கவும் இதையே ஜு சுவி தேஸ்வலே என்றும் கூறுவோம் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் தேஸ்வலே என்பதற்கான உதாரணத்தை பார்க்கலாம் உதாரணமாக யாரும் உங்களிடம் சுலா வு கொம்வியா உங்களுக்கு இது ஓகேயா என்று கேட்டால் அதற்கு நீங்கள் தேசொலே சா நு மு கொம்வியாம் பா மன்னிக்கவும் எனக்கு இது வசதியாக இருக்காது என்பதற்கான உதாரணத்தை பார்க்கலாம் உதாரணமாக நீங்கள் கடையில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுடைய வாடிக்கையாளர் ஒருவர் வந்து உங்களிடம் ஒரு பொருளை கேட்டு இது இருக்கின்றதா என்று கேட்பார்கள் அதற்கு நீங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் அந்த பொருள் எங்களிடம் இல்லை இதற்கு Nous n'avons avons pas. Je suis désolé, monsieur. Nous non n'avons pas. Idéle, on n'est pas de. Avoir que pour curriculum. Idé pour la. Je suis vraiment désolé, Andrum. Je suis extrêmement désolé, Andrum, Kerkala. ஜு ஸ்விஹமோ தேசோலி என்றால் நான் உண்மையில் மனம் வருந்துகின்றேன் என்று அர்த்தம் இதற்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் உங்களுடைய நண்பர் ஒருவர் ஒரு பரீட்சையில் தோல்வியடைக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் வருத்தம் உங்களுடைய வருத்தத்தை தெரிவிப்பதற்கு நான் உன்னுடைய தோல்வியை நினைத்து வருந்துகிறேன் உண்மையில் வருந்துகிறேன் என்று கூறுவதற்கு அடுத்து உங்களுக்கு நெருக்கமானவர் அல்லது உங்களை தெரியாதவர்களுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்களுடைய நண்பராக இருந்தால் பார்தோம் நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் உங்களுக்கு தெரியாதவர்கள் அல்லது வயதில் மூத்தவர்களாக இருந்தால் பார்தும் உங்களுடைய நண்பர்களுக்கிடையில் ஏதாவது வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதற்காக பார்தோம் என்று கேட்கலாம் பெரியவர்களாக இருந்தால் பார்தோம் உதாரணமாக குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் துமோத் பார்தோம் ஐந்தாவதாக மன்னிப்பு கேட்பதற்குரிய ஒரு வழிமுறை ஹக்ரத் என்னை மன்னிக்கவும் அல்லது நான் வருந்துகிறேன் என்ற அர்த்தத்திலும் வரும் ஒரு உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம் உங்களிடம் வந்து யாரும் சனிக்கிழமை நான் வீடு மாறுவதற்கு உதவி புரிய முடியுமா என்று யாரும் கேட்டால் அதற்கு Innemannique vous, samedi, je ne ille pas libre. C'est quoi le Vous pourriez m'aider à déménager samedi? Non, je regrette. Je ne suis pas libre samedi. Je regrette. Je ne suis pas libre samedi. À la vue d'un mannequin je suis navré. இது ஒருவருடைய சோக செய்தியை கேட்கும் பொழுது நான் மிக மிக வருத்தம் அடைகிறேன் என்று கூறுவதற்கு இதனை பாவிக்கலாம் உதாரணமாக யாரும் அவர்களுடைய உறவினர்களை இழந்தாலோ அல்லது அவருடைய வேலையை இழந்தாலோ இவ்வாறு கூறிக்கொள்ளலாம் ஜூஸ்வி ஏழாவதாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்பதற்கு ஒரு வழி ஜு மெக்ஸ்க்யூஸ் ஜு மெக்ஸ்கியூஸ் உதாரணமாக யாருடைய வீட்டிற்கும் நீங்கள் செல்லும் பொழுது அங்கு தேநீர் கோப்பையை நீங்கள் தவறுதலாக உடைத்து விட்டால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் உங்களுடைய தேநீர் கோப்பையை உடைத்ததற்கு என்று கூறுவதற்கு ஜு மெக்ஸ்கியூஸ் த கேசி போத்தாஸ் போஸ்கியூஸ் மெக்ஸ்கியூஸ் தவா கசி போத்தாஸ் இறுதியாக ஒருவரிடம் அலுவலக ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட ரீதியிலோ எழுத்து மூலம் எவ்வாறு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்கான வாக்கியங்களை பார்க்கலாம் இதனுடைய அர்த்தம் என்னுடைய மன்னிப்புகளை நான் உனக்கு தெரிவிக்கின்றேன் இதுவே வயதில் மூத்தவர்கள் அல்லது நமக்கு தெரியாதவர்களாக இருந்தால் Je veux présenter toutes mes excuses. Je veux présenter toutes mes excuses. Il est poli. Ennuis à Et les en verre. Le de. Va accepter mes excuses. Va accepter mes excuses. Ennemi manipuler collonges en baderque. Va m'excuser. வையே மெக்ஸ்கியூசே இதை போல என்னும் விரிவாக சொல்வதனால் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மெஸ்ஸி ஏ குத்தி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்